நண்பர்களுக்கு வணக்கம். இந்த கதை வந்து அதிசய நீரூற்று. இந்த கதை வந்து அதிசய நீரூற்று. இது வந்து வாமு கோமு அவரோட கள்ளி மற்ற சாந்தாமணியும் மற்றும் இன்ன பிற கதைகளும் அப்படின்ற கதைகள்லாம் வாசிச்சிருக்கேன். நம்ம மரபில் காதல் காமம் அதற்கான கடவுளர்களையும் அதற்கான ரதி மன்மதன் அப்படின்ற கடவுளர்கள் நம்மளதில் மட்டும் இல்லை எல்லா எல்லா நாடுகள்லேயும் அதற்கான கடவுள்கள் உண்டு, அதற்கான வழிபாடுகள்லாம் உண்டு. நம்மளோட ரதி மன்மதன் அவங்கள பற்றி வந்து முன்னாடி நிறைய இடத்துல வந்துட்டு காமதேவ ஆலயங்கள் வந்து ஊருக்கு வெளியே சோலைகளில் இருக்கிறதாகவும் சோலைகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 500 காப்பியங்கள்லேயும் கூட வந்திருக்கு. அதாவது எதுக்குன்னா அதை பற்றியே ஒரு வெளிப்படையான ஒரு புரிதல் முன்னாடி இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. இவரோட கதைகளில் அது சார்ந்த உரையாடல்கள், அவங்களோட ஆண் பெண் அவங்களோட உளவியல் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். சமீபத்தில் மலர்துளி அப்படின்ற ஒரு கதை தொகுப்பு வாசித்தேன். அது முழுக்க முழுக்க வந்துட்டு காதல் தோன்றும் அந்த கணங்களோட வெவ்வேறு பரிமாணங்கள் இல்லை வெவ்வேறு வண்ணங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு அந்த கணங்களை பற்றியான ஒரு கதை. இந்த கதை அதிசய நீரூற்று அப்படின்ற கதையில் ஆண் பெண்ணோட அந்த விலகல் வர்ற அந்த தருணங்களை வந்து பேசுகிற மாதிரியான ஒரு கதை என்னோடய புரிதலுக்கு உட்பட்டு. அதிசய நீரூற்று அப்படின்றதுலேயே வந்துட்டு இது வந்து அந்த கதையோட அந்த அதிசய நீரூற்றுன்னு சொல்கிறதுலேயே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரேரான நம்ம மனிதர்களுக்கு கொஞ்சம் அப்பாற்பட்டு இயற்கையிலேயே எங்கேயோ தோன்ற அந்த நீரூற்று மாதிரி அது வந்து கிட்டத்தட்ட அது வந்து மனுஷங்களோட மனசு தான் அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். அது வந்து எந்த எந்த கணங்களில் வந்து அது வந்து இன்னொருத்தரை பிடிச்சிருக்கு இல்லை எங்கேருந்து அது வந்து விலகி வருது அப்படின்றது வந்து ஒரு மர்மமான ஒரு விஷயமா அப்படி பார்க்குறேன். இதில் பழனிசாமி வந்து நடந்து கிழவி மரங்களுக்கு நடுவில் நடந்து போகிற அந்த பயணமப்போ அப்படி யோசிக்கிற வழியாக அந்த கதை ரிவீல் ஆகுது. அதில் வந்து அவங்க பழனிசாமி ஒரு 31 வயசு மதிக்கத்தக்க பழனிசாமி அவனோட அந்த காதலி ரேவதி 4 வருடமாக காதலிச்சிட்ருக்க அந்த ரேவதியோட நினைவுகளோட யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்க மாதிரியான கதையில் அவங்க ஒரு வேற ஒருத்தவங்களோட திருமணம் ரேவதிக்கு ஆகுதுன்றது தெரிஞ்சு ஒரு சில முயற்சிகள் தான் பழனிசாமி எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு அன்னைக்கு அவங்க ரேவதியே கால் பண்ணி இன்னைக்கு நம்ம வந்துட்டு வழக்கமாக சந்திக்கிற இடத்துல சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இவர் போயிட்டுருக்காரு. போகும்போது யோசிச்சு பார்க்குற இவங்களோட அந்த ரேவதியை பற்றி இவர் யோசிக்கிறதும் அதுக்கப்புறம் இது இவ்வளோ ஏஜ் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம இப்போ இந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிடுச்சுன்னா என்ன மாதிரி நமக்கு வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு அதோடையே வந்து போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற அந்த மீட்டிங் அதுக்கப்புறம் அவங்க பிரியறதுன்னு ஆயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அது வந்து என்னவா முடியுது அப்படின்ற இடம் இருக்குது. அந்த முடிகிற இடம்ன்றது வந்து இந்த கதையோட ஆரம்பத்தில் இவருக்கு வந்து ஒரு முள்ளு தச்சிருக்கிற மாதிரி வந்திருக்கும். அது வந்து அது மனசில் ஏற்பட்ட ஒரு விஷயந்தான். அதாவது அந்த ரேவதியை பிரியிறப்போ இவர் அழுகிறது அது எல்லாமே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த வந்து ஒரு ஆணுன்ற அகங்காரத்தோடு அந்த சீண்டல் வந்து நடந்துருச்சு. அதை கடைசியாக வந்து கலை செல்வனுக்கு கைமாற்றி விட்டுட்டு வருவார். அது இன்டென்ஷனலாகவே அது பண்ண ஒன்று தான். அதாவது அந்த ரேவதி திருமணம் ஆனவங்க கலைச்செல்வனோட திருமணம் ஆயிடுச்சு. அவங்க வீட்டுக்கு இவர் போயிட்டு பார்த்துட்டு திரும்ப வராரு. அதை வந்து கலைச்செல்வன் பார்க்குறாரு. அங்கே அவர் வந்து சிகரெட்டை பற்ற வைக்கிறதா அங்கே வந்து முடியுது. இதில் இதில் கதை சொல்லியான பழனிசாமியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் முழு கதை போனாலும் அவர் சொல்கிற சில குறிப்புகளை வச்சு ரேவதி பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நம்ம இந்த கதையை கொஞ்சம் திருப்பி யோசித்தோம்னாவே இதில் வந்து அவங்க பக்கம் நியாயங்கள்லேயே வந்து அதிகமாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க தன்னம்பிக்கை மிக்க ஒரு ஆள் தான். ஒரு சின்ன வேறு வழியில் ஒரு சின்ன இவர் மேலே ஒரு சின்ன ஈடுபாடு இல்லாமல் இதான் இருந்திருக்காங்க. எப்போவுமே முன்னாடி சீக்கிரம் வர்றதோ அந்த மாதிரிலாம் வரமாட்டாங்க. எப்போவுமே இவங்க லேட்டாக வர்ற மாதிரி தான் இவர் வந்து சொல்லியிருப்பார். அந்த மாதிரி ஒரு சின்ன
இது இல்லாமல் இருந்திருப்பாங்க, ஒரு ஈடுபாடுகள் கம்மியாக இருந்த மாதிரி தான் நான் அதில் புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப தெளிவான ஒரு பெண், ஒரு 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 உறவு வந்து பிரியும்போது ரொம்ப ரொம்ப அழகாக நேர்த்தியாக அந்த உறவு அந்த இடத்துல பிரிஞ்சாலும் அந்த நினைவுகள் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து விலகின அந்த சீனாக தான் அவங்க ரெண்டு பேரும் சந்தித்த அந்த இடத்த நான் வந்து பார்க்குறேன். ரொம்ப கவனமாக இது அதே இடத்துல ஒரு ஆண் வந்து பிரியணும்னு முடிவெடுத்தால் அவ்வளோ இதுவாக வந்துட்டு பிரிஞ்சிட முடியுமா அப்படின்னு தெரியல. அவங்க அவ்வளோ எஃபோர்ட் எடுத்து பிரிஞ்சாலும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி நான் இது வந்து இந்த பழனிசாமியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே சொல்லும் போதும் இதில் வந்து பெரும்பாலும் அவங்க பக்கம் நியாயம் இருக்க மாதிரியான ஒரு கதையாக தான் நான் பார்க்குறேன். இதில் பயன்படுத்தின அந்த உருவங்கள், கிழுவை மரங்கள், அது முழுக்க முழுக்க முள் மரங்களாலேயான ஒரு அந்த வழியாக தான் இவர் பயணம் பண்ணுறாரு. இவங்க ரெண்டு பேரும் வழக்கமாக சந்திச்சுக்கிற அந்த இடம் வந்து ஒரு வழுக்கு பாறை அப்படின்ற மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இவருக்கே உண்டான அந்த நகைச்சுவையெல்லாம் வந்து அந்த ஆண்களுக்கு உண்டான அந்த பகல் கனவு இருக்கும். இவர் வந்து ஒரு ஜோஷியக்காரர்கிட்ட கேட்டிருப்பார், அவர் வந்து உனக்கு இந்த வாரம் கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லுவார். இவர் வந்து அப்படியே பகல் கனவு காணுவார், நம்ம போயிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு அப்பா வந்து அவங்க பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டு நிறுத்தி இந்த பொண்ணை நீ தான் இந்த மாதம் கட்டிக்கு போகிற, இந்த மண்டபத்தில் அங்கே வந்துரு அப்படின்ற மாதிரியான இவர் கற்பனை அந்த மாதிரிலாம் போகிறதெல்லாம் வந்து ரொம்ப சிரிப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு இதை இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நம்மளோட மரபுலையும் வந்துட்டு எப்போவுமே வந்து ஒரு ஆண் கூட ரெண்டு பெண்கள் நிற்கிற மாதிரியான கடவுளர்களையும் இல்லை சிவனுக்கு உச்சி மேலே வந்து கங்கை இருக்க மாதிரியான விஷயங்களும் நம்ம இயல்பாகவே இருக்கிறதால நம்ம கொஞ்சம் விலகலாக இருக்க மாதிரி தோணும். ஆனால் ஆமுத்துலிங்கம் சிறுகதைகளில் ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருப்பார், ஆப்பிரிக்காவில் அவங்க மனைவியோடு அவர் அங்கே போகிறாரு, அங்கே ஆப்பிரிக்காவுக்கு அவங்க வீட்டுக்கு பணி செய்கிறவர் அந்த பெண் வந்து இவங்க மனைவிக்கிட்ட முத்துலிங்கம் மனைவிக்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு இவங்க எத்தனாவது ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை இவங்க கூட தான் நான் லைஃப் ஃபுல்லாக இருப்பேன், ஒரே ஒருத்தவங்க கூட லைஃப் ஃபுல்லாக இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப. இந்த இந்த விஷயம் வந்து வெவ்வேறு சமூகத்துக்கு மாறுபடும், ஆனால் அங்கேயுமே வந்துட்டு தேர்வு நடக்கும், இந்த ஆணோட நான் இருக்கேன் அப்படின்ற அந்த தேர்வு எப்படின்றத அந்த எல்லாத்துக்கும் காமனான அந்த விஷயம்தான் அந்த நீரூற்று, அதிசய நீரூற்றாக நான் பார்க்குறேன்.